Hello friends, welcome to our channel Best Cook Amma. இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்ல லாஸ்ட் டே ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி மம்மி செய்ய போறீங்க? ஹாய்மா, இன்னைக்கு வந்து ரவா லட்டு செய்ய போறோமா? அவங்க அதுக்கு என்னென்ன பொருள் பார்ப்போம். ரொம்பவே ஹியூஜ் சப்போர்ட் எங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு. தேங்க்ஸ் டு ஒன் அண்ட் ஆல். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கீங்க, ரொம்பவே நன்றி. கீப் சப்போர்ட்டிங் இந்த ஒரு எங்களோட எஃபர்ட். கண்டிப்பாக வந்து எங்களோட வீடியோஸில் நாங்கள் போட்டுட்டே இருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் லவ். எங்களோட வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் இல்லை ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கேட்கலாம், கண்டிப்பாக அம்மா அதை செஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தி பீப்புள் எங்களை வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ரொம்பவே நன்றி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து ரியலி வெரி ஸ்பெஷல் டு அஸ். வாங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போகலாம். வாங்கம்மா, ரவா லட்டுக்கு என்னென்ன பொருள் பார்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன், சர்க்கரை ஒரு கப் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. சர்க்கரை, முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நெய்யில் வறுத்துக்கலாம். திராட்சையும் நெய்யில் வறுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், தேவையான அளவு நெய். முந்திரி வந்து இது வந்து நான் முழுசாக அதாவது பாதி பாதி நீட்டமாக வச்சுருக்கேன் லட்டு பிடிச்சிட்டு மேலே வைக்கிறதுக்காக. இதையும் தனியாக வறுத்துக்கலாம். அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லட்டு பிடிக்கிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிக்கிறதுக்கு. இவ்வளோதாம்மா இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு முந்திரி, திராட்சை, ரவை எல்லாம் வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த உடச்சி வச்ச முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். போதும், செவந்துடுச்சு. இப்போ இது பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டு திராட்சை வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக வறுத்தா போதும், அந்த பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் வேண்டாம். போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு முழுசாக இருக்கிற முந்திரியை போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் கார்னிஷிங் காமே, மேலே லட்டு பிடிச்சிட்டு மேலே வச்சு வைக்கிறதுக்காக. இது அதை வச்சாதான் ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் கிடைக்கும்ல ரவா லட்டு. லட்டுக்கு ஆனால் கடையில் இருக்கிறதெல்லாம் அப்படி தர்றது கிடையாது, அது மெத்தடே வேறம்மா. இது நம்ம ஹோம்மேடு செய்கிறது, அவங்க வந்து வேறு மாதிரி செய்வாங்க. அது மாதிரி நம்மளுக்கு பிடிக்காது, மாவு லட்டு மாதிரி இருக்கும் அது. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் போதுமா. இப்போ ரவைக்கு நல்லா 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ ரவைய வறுத்துக்கலாம். வேற கடாயில் நம்ம சேனல் ரெசிபிஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 35% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். போதுமா, வறுத்தது நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. பாருங்க, இப்போ ரவை பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து செவந்துச்சுன்னா நல்லா இருக்காது ரவை லட்டு. ஏன்னா இது ஏற்கனவே டபுள் ரோஸ்ட் ரவை தான், சும்மா அந்த நெய் போட்டதுனால நம்ம வறுத்துக்கலாம். நல்லா தொடவே முடியாது சூடு, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து குட்டியிருக்கலாம் இல்லை பாத்திரத்தில், அதுலேயே போட்டுருங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ரவை சூடோடு இருக்கும்போதே சர்க்கரையை போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை வந்து நல்லா சூட்டில் கரைஞ்சிரும். ரவை ஆறின பிறகு போட்டிங்கன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்க முடியாது. ரவை சூடோடு இருக்கும்போதே போட்டுக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை, ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சர்க்கரை ரவை எல்லாம்.
மிக்ஸ் ஆகிட்டு பாதி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பால் கொஞ்சமாக ஊற்றுங்க. அந்த முந்திரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு முந்திரி அப்படி வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். மொத்தமா பிசையக்கூடாதா மம்மி? எல்லா பாலும் அப்படி பிசையக்கூடாதுமா, ரவை வந்து நமுத்துறோம், அதனால இப்படிதான் பண்ணணும். வா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே சூப்பரா ரவா லட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ரவை எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இவ்வளோதான்மா, ரொம்ப ஈஸி இது இந்த மெத்தடு. பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணுறேன். ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா ரவை நமுத்துறோம், அது நம்மளுக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி முந்திரி மேலே வைக்கலினா கூட உங்களுக்கு அப்படி சப்போஸ் அமுத்த முடியலனா கூட வறுத்து போட்டிருக்கோம்ல, அந்த முந்திரியே கூட போதும். ஏன்னா மேலே ஒரு முந்திரி வச்சா அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு எங்களுக்கு. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா செய்கிறீங்களே அப்படின்ட்டு. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கும். ஏன்னா எஃபர்ட் போடுறதே வந்து இந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ்க்காக தான். வி ஆர் ஸோ ஹாப்பி, தேங்க்ஸ் அ லாட் எல்லா சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கும், ரொம்பவே நன்றி. கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டே 7 கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலும் முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த 7 டேஸ் ரெசிபி எங்களுக்கு மேக் பண்ணுறது, ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மெயினாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது வந்து அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மளோட ரெசிபி செஞ்சு நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நல்ல ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கிருஷ்ணர் ராதா அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு நல்லா இந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த COVID-19 சிச்சுவேஷனில் நம்மளால் வெளியே போக முடியல. ஸோ லெட்ஸ் ஆல் செலிப்ரேட் டுகெதர். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கிருஷ்ணர் ராதா எல்லாருக்குமே எங்களோட விஷஸ். நாங்கள் வந்து ஸ்பெஷல் விலாகோடு உங்களை சந்திக்கிறோம். டில் தென் பை பை, டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா, டாடா பை, டேக் கேர். கிருஷ்ணர், நீங்க வீடியோல பார்த்ததெல்லாம் இவரே பேசி இப்ப இந்த வருஷம் அவங்க வந்து ராதாவா வரப்போறாங்க. என்னோட இன்னொரு குட்டி பாப்பாவை தான் வந்து கிருஷ்ணரா வரப்போறாங்க. சோ கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் வீடியோவோட நாங்க உங்களை பாக்குறோம். பை பாய். கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்யூ.